சுற்றில இந்த தடையினுடான மின்னோட்டத்தையும் இந்த தடை கொடுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடும் கேட்கப்பட்டிருக்கு. இங்க இந்த சுற்றில பார்த்தோம்னு சொன்னா 8 வோல்டேஜ் மின்கலத்தோட தன்னுடைய அகத்தலை பூச்சியம், ஒரு சிலிக்க நிர்வாய முன்முக கோடல் இருக்குது, 70 கிலோ தடை ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. இப்ப முன்முக கோடல் இருக்கிற சிலிக்க நிர்வாய்க்கு கொடுக்க எவ்வளவு அழுத்தம் விழும் என்று பார்த்தோம்னு சொன்னா 7 வோல்டேஜ் விழும். அப்ப விடியினுடைய பெருமனையும் VR னுடைய பெருமனையும் கூட்டுறது 8 வோல்டேஜ் இருக்கணும். இந்த சுற்றுக்கு நீங்க கேட்ச வீடியோ பாய்ச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதாவது VR னுடைய பெருமன் 7.3 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. அப்ப தடையினுடான மின்னோட்டம் என்று கேட்டிருந்தா மின்னோட்டம் I என்னது சம நேரத்தில் இருக்குமெண்டா VR இன் கீழ் R, VR இன் கீழ் R, அதாவது 7.3 கீழ் தடையினுடைய பெருமன் 70 கிலோ, 70 × 10³ அசமன் 1.04 மில்லி எம்பியர் வந்திருக்கிறோம். சுற்றப்பட்டது இப்ப இந்த சுற்றில மின்னோட்டம் ஓடுமா ஓடாதான்னு சொன்னா இந்த சுற்றில சிலிக்க நிர்வாய் பின்முக கோடல இருக்குது, ஆகவே இந்த சுற்றில மின்னோட்டம் ஓடாது. மின்னோட்டம் பூச்சியமாக இருக்குமாக இருந்தால் VR உடைய பெருமனும் பூச்சியமாக இருக்க வேணும். ஏன் தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு, தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு விசம் I×R, I பூஜ்ஜியம், ஆகவே VR பெருமனும் பூச்சியமாக இருந்திருக்கும். VR பெருமன் பூச்சியமாக இருந்தால் VD உடைய பெருமனையும் VR உடைய பெருமனையும் கூட்டுறதான் 8 வோல்டேஜ் இந்த சுற்றில கெட்சன் விதிப்படி. ஆகவே VD பெருமன் 8 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. இந்த கேள்வியில பார்ப்போம் VD என்ன, அழுத்த வேறுபாடு சிலிக்க நிர்வாய் குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு என்ன, VR தடை 3 கிலோ தடைக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு என்ன என்பது கேள்வி. இந்த சுவிட்சை பொறுத்தவரையில் இணைக்கப்பட்டிருக்கிற பேட்டரி 7.4 வோல்டேஜ், ஆகவே இந்த சிலிக்க நிர்வாயினூடாக மின்னோட்டம் செல்லுமா என்று பாத்தீங்கன்னா இங்க மின்னோட்டம் செல்லாது. ஏன் என்று சொன்னா இந்த சிலிக்க நிர்வாயினூடாக மின்னோட்டம் செல்ல வேணுமெண்டா குறைந்தபட்சம் 7.7 வோல்டேஜ் தேவை. நீங்க கிராஃப் பார்த்திருப்பீங்க, 7.7 வோல்டேஜ் வரும்போது மின்னோட்டம் சென்றிருக்காது, முன்முக கூடல்ல சிலிக்க நிர்வாயியாக இருந்திருந்தா ஏர்மனியமா இருந்தா 7.3. ஆகவே இந்த சுற்றுல இங்க மின்னோட்டம் ஓடாது. மின்னோட்டம் ஓடாமல் இருக்குமாக இருந்தால் இந்த தடைக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு ஆட்டோமேட்டிக்கா பூச்சியமாகும். I×R பூச்சியம், ஆகவே இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் கூட்டுறோம் இந்த மின்னியக்க விசை. ஆகவே பிடியினுடைய பெருமன் என்னவா இருந்திருக்கும், 7.4 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும். இங்க மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருந்தா மின்னோட்டம் கேட்டிருந்தா மின்னோட்டம் பூச்சியமாக இருந்திருக்கும். கேட்கப்பட்டது இந்த சுற்றில இருக்கிற மின்னோட்டம் என்ன, சுற்றில இருக்கிற மின்னோட்டம் என்ன, புள்ளி B ல இருக்கிற அழுத்தம் BB என்ன என்பது கேள்வி. சுற்றில இருக்கிற மின்னோட்டம் தேவை என்று சொன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா 2 இருவாய்கள் முன்முக கோடல் இருக்கு, ஒன்று சிலிக்கன் ஒன்று ஜெர்மேனியம். சிலிக்கன் இருவாய் முன்முக கோடல் இருக்க அது குறுக்க 7.7 வோல்டேஜ் விழும். ஜெர்மேனியனும் இருவாயாக இருந்தால் 7.3 வோல்டேஜ் விழும் என்று பார்த்தாங்க. ஆகவே ABக்கு 1 வோல்டேஜ் விழுந்திருக்கும். இந்த சுற்றில இருக்கிற அழுத்தம் மொத்த அழுத்தம் 10 வோல்டேஜ், இதுக்கு 1 வோல்டேஜ் விழுந்திருக்குமா இருந்தா இங்க 9 வோல்டேஜ் விழுந்திருக்க வேணும். அப்ப சுற்றில பாத்தீங்கன்னா 0.7 + 0.3 பிளஸ் இந்த தடையை குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு VR என்று பொருள், இவ்வளவு கூட்டுறது 10 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும் கேட்சல் விதிப்படி. இதுல இருந்து VR உடைய பெருமை உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9 வோல்டேஜ் ஆயிருக்கும். ஆகவே மின்னோட்டம் I என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்த வேறுபாடுகள் தடை, அழுத்த வேறுபாடுகள் தடை 3×10³, அதாவது 3 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் மின்னோட்டம். இந்த புள்ளி இருக்கிற அழுத்தம் அதாவது BB என்பது BB-BC தான் இந்த தடையை குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு. இந்த தடையை குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு தலையினுடான மின்னோட்டம் தர தடை,
தடையிலூடான மின்னோட்டம் பெற தடையை கணிச்சிட்டீங்க, 9 வோல்ட் என்று தெரியும் உங்களுக்கு. திருப்பி எழுதணும் அவசியம் இல்லையே, இதுக்கு 9 இதுக்கு 1 சொன்னாங்களே ஏற்கனவே. பிசியினுடைய பெருமன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 0, ஆகவே பிபியினுடைய பெருமன் என்னவே இருக்கும், 9 வோல்டேஜாக இருந்தது. இந்த சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் என்ன, இந்த சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் என்ன, புள்ளி B ல இருக்கிற அழுத்தம் என்ன, இருவாய்களுக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் BD1 என்ன, BD2 என்ன என்பது கேள்வி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுற்றில D1 என்ற இருவாய் முன்முக கோடல இருக்குது, D2 என்ற இருவாய் பின்முக கோடல இருக்குது. ஆகவே இந்த சுற்றில மின்னோட்டம் ஓடாது. மின்னோட்டம் ஓடாமல் இருக்குமாக இருந்தால் இந்த தடைக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் வேறுபாடு, மின்னோட்டம் 0 ஆயிரும். ஏன், ஒரு இருவாய் இது முன்முக கூடல் இருந்தாலும் அடுத்த இருவாய் பின்முக கூடல் இருக்கிறது, ஆகவே சுற்று பூர்த்தி ஆகாது. ஆகவே D2 பின்முக கூடல் இருக்கிறபடியா மின்னோட்டம் ஓடாது. ஆகவே இந்த தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னவாக இருக்கும் என்று சொன்னா, VR-னுடைய பெருமனம் தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 0, இவர்கள் இருக்க அழுத்த வேறுபாடு 0, இந்த இடத்தில் இருக்க அழுத்தம் 0 என்றா பி இருக்க அழுத்தமும் 0 இருந்திருக்கும். ஆகவே பிபியினுடைய பெருமானம் 0 இருக்கும். இங்க இருவாய் இருந்தாலும் D1 என்ற இருவாய் இருந்தாலும் இந்த இருவாய் தொழிற்படாது. ஆகவே D1 கொடுக்க இருக்க அழுத்தமும் 0 இருந்திருக்கும். D2 இந்த முழு அழுத்தமும் பின்மோ குடல் இருக்கிற அழுத்தம் முழு இந்த அழுத்தம் முழுவதும் பின்மோ குடல் இருக்கிற இருவாயை கொடுக்க வந்திருக்கும். அதாவது 10 வோல்டேஜ் இங்க வந்திருக்கும். அதாவது BD1 BD2 VR கூட்டுறதுதான் உங்களுக்கு 10 வோல்டேஜ் இருந்திருக்கும். கேட்சன் விதிப்படி இங்க VR-னுடைய பெருமன் 0, அதே மாதிரி VD1 இந்த பெருமனும் 0. ஆகவே VD2 10 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும். இந்த சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் என்ன, இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தம் VO என்னதான் கேள்வி. இங்க பார்த்தோம்னு சொன்ன இதுல +8 வோல்டேஜ் தரப்பட்டிருக்குது, இந்த புள்ளியில -3 வோல்டேஜ் தரப்பட்டிருக்கு. இப்ப நான் இந்த -3 வோல்டேஜ் நான் எப்படி கீற போறேன், இதுல இந்த இடத்த மைனஸ் முடிவிடமாகவும் இங்க பிளஸ் முடிவிடமாகவும் தொடுத்து இதை நான் புவி தொடுப்பு செய்திருந்தால், இந்த பேட்டரியினுடைய வோல்டேஜ் 3 வோல்டேஜ் பேட்டரியாக இருக்குமா இருந்தா, இவர் 0 இருந்தால் இங்க இருக்கிறது -3. அப்ப இந்த -3 நான் எப்படி குறிக்கலாம், ஒரு பேட்டரியை மற்ற இந்த திசையில் இணைக்க 3 வோல்டேஜ் பேட்டரியாக குறிக்கலாம். இதுல 8 வோல்டேஜ் ஈவன் என்று தரப்பட்டிருக்குது. அப்ப அதாவது இப்படி புரிஞ்சுன்னா கருத்து, இந்த புள்ளி சார்பாக இதுல இருக்கிற அழுத்தம் 8 வோல்டேஜ். இப்ப இது புவி தொடர்பு செய்யப்பட்டிருக்கண்டா, இதுவும் புவி தொடர்பு செய்யப்பட்டிருக்குது. இது ஒரு சுற்றாக நான் கருதலாம், இது ஒரு சுற்றாக கருதலாம், இது 8 வோல்டேஜ். இப்ப பாருங்க, இனி இந்த சுற்றுக்கு நீங்கள் கேட்கும் விதியை பயன்படுத்தலாம். மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போறீங்க, இங்கேயும் மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போறீங்க. ஆகவே 8-ம் 3-ம் 11 வோல்டேஜ் வந்திருக்கு. அப்ப இப்ப ஜெர்மானியம் சிலிக்கன் ரெண்டுமே இங்க முன்முக கோடல் இருக்குது. அப்ப இதுக்குள்ள சைவரசம் 3 வோல்டேஜ் விழும், இதுக்குள்ள சைவரசம் 3 வோல்டேஜ் சாரி சைவரசம் 7 வோல்டேஜ் இங்க விழுந்திருக்கும். ஆகவே இந்த சுற்றில இருக்கிற அழுத்த வேறுபாடு சொன்னா 8-ம் இங்க 3-11, அது என்னது சமனா இருந்திருக்கணும். இது ரெண்டு கிலோமீட்டர் அழுத்தம் சைவரசம் 3 பிளஸ் சைவரசம் 7 பிளஸ் இந்த தடைகள் உள்ள அழுத்தம் பிளஸ் இந்த தடைகள் உள்ள அழுத்தம், இதுல வர மின்னோட்டம் தான் இதுல என்ற போகும், ஒரே மின்னோட்டம் சம தடைகள் ரைட். அப்ப அதுல இருக்கிற அழுத்தத்தை நாங்கள் இதுல இருக்கிற அழுத்தம் நான் VR என்று போடுறேன், இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் VR-க்கு சமனா இருக்கும். மெயின் பதில் சொல்லுங்கோ, இதுல இந்த தடையின் பெருமை இந்த தடையின் பெருமை சமனா இருக்கிறபடி. அப்ப நான் 10 VR என்று போட்டு விடுறேன். அப்ப 10 VR-னுடைய பெருமன் பாத்தீங்கன்னா 10 வோல்டேஜ், VR-னுடைய பெருமன் 5 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும். ஆகவே சுற்றில இருக்கிற மின்னோட்டம் என்று கேட்டிருந்தா அழுத்தத்தின் கீழ் தடை அழுத்தம் 5 வோல்டேஜ், 5-ன் கீழ் 3 தர 10-ன் 3 இப்ப 5-ன் கீழ் 3 மில்லி ஆம்பியர் ஆக இருந்திருக்கு. இப்ப VO-வினுடைய பெருமன் கேட்டிருந்தா, VO-வினுடைய பெருமன் கேட்டிருந்தால் இதுல இருக்க அழுத்தம் கேட்டிருந்தா நாங்கள் இங்க இருந்து நகர்வோம். இப்ப இந்த தடைக்கு கொடுக்க இருக்க அழுத்தம் தான் எங்களுக்கு 5 வோல்டேஜ். அதாவது மின்னோட்டம் இந்த திசையில வருகிறது, இந்த திசையில அதாவது இந்த புள்ளியில இருக்க அழுத்தத்திலும் கூட இந்த புள்ளியில இருக்க அழுத்தம் 5 வோல்டேஜ் கூடுதலாக இருக்க வரும் ரைட். நான் இந்த புள்ளியில இருந்து இங்க நோக்கி வரேன், இதுல இருக்க அழுத்தம் 0 இருந்தால் இதுல இருக்க அழுத்தம் -3 வோல்டேஜ் இருந்திருக்கணும். இதுல இருந்து இங்க நோக்கி வரேன், மின்னோட்டம் வர திசைக்கு எதிர் திசையில போறேன், ஆகவே -3 +5 தான் VO ஆக இருந்திருக்கவன்.
விஓவினுடைய பெர்மன் பாத்தீங்கன்னு சொன்னா 10 வோல்டேஜ் ஆக இருந்தது. இந்த சுற்றில I1 அதாவது டயோட் 1க்குள்ளான மின்னோட்டம் என்ன, D2வினுடான மின்னோட்டம் என்ன, VO என்ன, இதில் இருக்கிற அழுத்தம் என்ன, இந்த தலை குறுக்க இருக்கிற அழுத்தம் என்ன என்பதுதான் கேள்வி. முதலாவது நாம VO-வை பார்த்தோம் என்று சொன்னா இந்த புள்ளி புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இதில் இருக்கிற அழுத்தம் தான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற அழுத்தம் பூஜ்ஜியமாக இருந்திருக்கும். இந்த சுற்றில ரெண்டு டயோட்டுமே முன்முக கூடலான் இருக்குது. இந்த அழுத்தத்தையும் கூட்டுறதுதான் உங்களுக்கு 8 வோல்டேஜ் இருக்க வேணும். ஆகவே பிஆர்னுடைய பெருமன் 7.3 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும். இனி பார்த்தோம்டா இதுல வாங்கின மின்னோட்டத்தை I என்று எடுப்போம். இந்த மின்னோட்டம் தான் I1-ஆகவும் I2-ஆகவும் பிரியுது. ஏன் ரெண்டும் சிலிக்கன் ஒரே மாதிரியான இது வாய்கள். ஆகவே I-னுடைய பெருமானத்தை முதல்ல காணுவோம். I என்பது இது குறுக்கிற அழுத்த வேறுபாடு, அதாவது 7.3 × 3 × 10³. அப்ப I1 = I2 = I/2 ஆக இருந்திருக்கும். 7.3 × 10³ இருந்திருக்கு, அதாவது 7.3 × 6 mA ஆக இருந்திருக்கு. I1 இந்த பெருமிடம் I2 இந்த பெருமிடம் சமனாக இருந்திருக்கும். ஏனென்றா இங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான இருவாய்கள். ஆகவே இதுல வந்த மின்னோட்டம் சமமாக ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்கு. ஆகவே I1 I2 பெருமிடம் 7.3 × 6 mA. VO இது குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு, இங்க பூச்சியம் புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்குது. ஆகவே இங்க இருக்கிற அழுத்தம் 7.3 ஆக இருந்திருக்கும். இதுகளை காலத்தையும் இதுகளை காலத்தையும் கூட்டுறது இந்த மொத்த அழுத்தம் 8 வோல்டேஜ் இருக்கும். ஆகவே இங்க சதசமுதல் ஆகவே VR என்ற பெருமன் 7.3 ஆக இந்த கேள்வியில இந்த சுற்றில இருக்கிற மின்னோட்டம் என்ன என்பது கேள்வி. இங்க இந்த இடத்துல E1 = 10 வோல்டேஜ் என்று தரப்பட்டிருக்குது, இங்க E2 = 5 வோல்டேஜ் என்று தரப்பட்டிருக்குது. இந்த கருத்து என்னென்னா இப்ப இந்த 10 வோல்டேஜ் நான் இப்படி குறிக்கிறேன். இந்த புள்ளி புவித்தொடர்பு செய்யப்பட்டிருந்தால் ஒரு பேட்டரியாக இருந்தால் அகத்தின பூச்சியமான ஒரு பேட்டரியை கருதுனா இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் 10, அதாவது இது 10 வோல்டேஜ் ஒரு பேட்டரியை கருதுனா இப்ப பூச்சியமா இருந்தால் இது இங்க இருக்கிற அழுத்தம் 10 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற பேட்டரி என்ன பிடிக்கிறதுலாம இல்லையா, ஒரு புவித்தொடர்பு செய்யப்பட்டிருந்தா இந்த இடத்துல புவித்தொடர்பு செய்யப்பட்டிருந்தால் இது ஒரு 5 வோல்டேஜ் பேட்டரி இருக்கிற மாதிரி கருதலாம். அப்ப இந்த புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு, இந்த புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு அப்படியா இந்த ரெண்டு புள்ளியும் நினைச்சு விடுவோம். இருக்கிறபடியா மின்னோட்டம் இந்த திசையில மட்டும்தான் விட போகுது, இந்த சுற்றில மட்டும்தான் விட போகுது. ஆகவே இந்த சுற்றில இருக்கிற மின்னியாக்க திசை என்று பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போறீங்க 10, இங்க பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போறீங்க 5. ஆகவே இந்த சுற்றில இருக்கிற விளைவு மின்னியாக்க திசை 5 வோல்டேஜ் சமன இருந்திருக்கும். IR பெருக்கம் I × 6 பதில் என்ன போட போறீங்க 4.3 × 10³ பிளஸ் சிலிக்கனை குறுக்க இருக்கிற அழுத்த ஒரு பதில் 7.3. ஆகவே 4.3 × 10³ I உங்களுக்கு 4.3 சமன இருந்திருக்கும். I = 1 mA ஆக இருந்திருக்கு. இந்த சுற்றில பாத்தீங்கன்னு சொன்னா VX பெருமன் கேட்கப்பட்டிருக்கு. இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தம் இப்ப இதுல 10 வோல்டேஜ் தரப்பட்டிருக்கு. 10 வோல்டேஜ் நாங்கள் எப்படி குறிக்கலாம் ஏற்கனவே நேர்முடியுடன் மறைமுடியுடன் இங்க புவித்தொடர்பு சிதமாய் கருதலாம். இங்க ஏற்கனவே புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு, இப்படி ஒரு சுற்றாக கருதலாம். இப்ப இந்த திசையெல்லாம் மின்னோட்டம் ஓட போகுது 10 வோல்டேஜ். இப்ப இதுல ரெண்டு இருவாய் இருக்கு, ஒன்று சிலிக்கன் ஒன்று ஜெர்மானியம். இவரும் முன்மோக கூடலான் இருக்கு, இவரும் முன்மோக கூடலான் இருக்குது. இதுல எந்த இருவாய் செயற்படும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஜெர்மானியம் இருவாய் மட்டும்தான் செயற்படும். ஏனண்டா
இவரே குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு, அதாவது இந்த அழுத்த வேறுபாடு சகரசம் மூன்றுக்கு வருகிற போதே இவர் தனன் ஊடாக மின்னோடத்தை அனுமதிக்கிறவர். அப்ப இது குறுக்க இருக்கிற சகரசம் மூன்றுண்டா, இங்க சகரசம் மூன்று இருக்க இவருக்கு தனத்தோட மின்னோடத்தை அனுமதிக்காது. ஏன் இது சகரசம் வேறு பெரும்பரையும் பெறவன். அப்ப இதுல இருக்கிற சிலிக்கனிடமா இருந்தாலும் நாங்கள் இல்லை என்று தான் கருத போறோம். ஏனென்றா சகரசம் மூன்று அழுத்த வேறுபாடு வரையக்க ஜேர்மனியின் இதுவாய் தனக்கால மின்னோடத்தை அனுமதிச்சிருக்கும். அப்ப இங்க வர மின்னோட்டம் இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து சுட்டுப்புடுத்தியாக்கப்படுது. அப்ப இதுல சிலிக்கா இதுவா இருந்தாலும் அது முன்னோக்குடல் இருந்தாலும் அது செயற்படாது. ஆகவே டி டூ குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு சகரசம் மூன்று, இதுல இருக்க அழுத்தம் பூச்சி சாரி 10 வோல்டேஜ் என்றா மின்னோட்டம் இந்த திசையில வருதுண்டா, பிஎக்ஸினுடைய பெருமை நேரடியா நீங்கள் சொல்லலாம் 10 - 3 அதாவது 9.7 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. ஒருவேளை மின்னோட்டம் கேட்டிருந்தா என்று சொன்னா, நீங்க மின்னோட்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமாண்டா, இந்த இந்த தடையை கொடுக்க இருக்க அழுத்த வேறுபாடு, இந்த தடை இந்த தடையை கொடுக்க இருக்க அழுத்த வேறுபாடு இவர் 0, இதுல இருக்க அழுத்தம் 9.7, இதை கொடுக்க இருக்க அழுத்த வேறுபாடு 9.7, இதுல இருக்கிற தடையின் பெருமை 9.7 × 10³ ஆகவே 1 mA என்று வந்திருக்கு. இப்ப இந்த சுற்றில I1 என்ன, I2 என்ன, I3 என்ன என்பது கேள்வி. இந்த சுற்றுல பார்த்தோம்னு சொன்னா இந்த திசையில இந்த ரெண்டு இருவாய்களுமே முன்முக குடல் இருக்கு, அதே மாதிரி இதனூடாகவும் மின்னோட்டம் ஓடி இருக்கலாம், இங்க அளவு தடை இருக்கு. இப்ப இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு முடியல இருக்கிற அழுத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் முன்முக குடல் இருக்கிறார். ஆகவே சிலிக்கன் இருவாயை கொடுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 0.7 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கும். இதுகளில் இருக்க அழுத்த வேறுபாடு சகரசம் மேலண்டா, அப்படி நேரம் இந்த தடைக்கு குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடும் சகரசம் மேலாக இருந்திருக்கும். அதாவது இந்த 3.5 கிலோம் தடையை கொடுக்கிற அழுத்த வேறுபாடும் சகரசம் 7. அப்ப அதனூடாக செல்ற மின்னோட்டம் I1 என்பது 0.7 × 3.5 × 10³ என்று சொல்லலாம். அதாவது 0.8 mA ஆக இருந்தது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் கூட்டினம்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் கூட்டணும்னு சொன்னா 20 வோல்டேஜ் சமனா இருந்திருக்க வேணும். அதாவது இந்த இருவாய் டி ஒன் குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு, இந்த இருவாய் D2 குறுக்க இருக்க அழுத்த வேறுபாட்டையும், இந்த தடையை குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு VR கூட்டமாக இருந்தால் 20 வோல்டேஜ் சமனாக இருக்க வேணும் கேட்சோன் விதிப்படி. அப்ப இதுல இருந்து நேரடியாக நீங்க சொல்லலாம் VR குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு 20 - 1.4 வோல்டேஜ் சொல்லலாமா, இது முன்போக்கு உள்ள சகரசமயில் அப்ப 1.4 வோல்டேஜ் இங்கே கழிக்கப்பட்டிருக்கும். அப்ப 18.6 × 6.2 × 10³ இருந்திருக்கும். மேரண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மின்னோட்டம் I3. ஆகவே I3 பெருமை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 3 mA ஆக இருந்திருக்கு. இங்கே 3 mA வருது, இதனூடாக வந்த மின்னோட்டம் இந்த சந்திக்கு I1 பெருமை 10 mA வந்தது என்ன, இதுல உங்களுக்கு 10 mA வந்தது. ஆகவே இங்க வந்த மின்னோட்டம் I2 என்று பாத்தீங்கன்னு சொன்ன, அதாவது I1 I2 கூட்டுவது உங்களுக்கு I3 சமனா இருந்திருக்க வேணும். இதுல I2 என்னது சமனா இருந்திருக்க மாட்டா, 3 mA - 0.2 mA, அதாவது 2.8 mA ஆயிருந்திருக்கு. இந்த சுற்றில இருக்கிற மின்னோட்டத்தின் பெருமன் என்ன, இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் பிபியினுடைய பெருமன் என்ன கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு இருவாய்கள் இருக்கு, இதுல இங்க இருந்து பாரு மின்னோட்டம் இந்த சந்தியில இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், ஆனா இங்க வந்திருக்காது. ஏன்னு சொன்னா இந்த இருவாய் பின்முக குடல்ல இருக்குது, ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில மட்டும்தான் வந்திருக்கும். அப்ப இந்த இருவாயை நான் இதுல இல்லை என்று கருதலாம், இந்த பின்முக குடல்ல இருக்கிறார், இந்த இருவாய் இல்லை என்றே கருதுவன், இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டம் வரப்போகுது. இவர் புவித்தறுப்பு செய்யப்பட்டிருக்கு, ஆகவே இதுல இருக்க அழுத்தம் 0, இதுல இருக்க அழுத்தம் பிபியுடைய பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்க அழுத்தத்தையும் இதுக்குள்ள இருக்க அழுத்தத்தையும் கூட்டுறதுதான் இந்த 20 வோல்டேஜ். ஆகவே இவருக்குள்ள சகரசம் முதலண்டா இதுக்குள்ள மிச்சம் 19.3 வோல்டேஜ் வந்திருக்கும். ஆகவே சுற்றுல இருக்கிற மின்னோட்டம் என்று கேட்டா இவரை குறுக்க அழுத்த வேறுபாடுங்கள் இந்த தடை, அதாவது 19.3 × 9.65 × 10³ சுருக்கிறீங்களா சொன்னா 10 mA. இந்த வினாவில நாங்கள் இந்த சுற்றில இருக்கிற இந்த தடையினூடாக செல்லுகிற மின்னோட்டத்தின் பெருமனும் இந்த தடையினூடாக செல்லுகிற மின்னோட்டத்தின் பெருமனையும் இந்த பிஓவின் பெருமனும் கேட்கப்பட்டிருக்கிறது.
இப்போ இந்த சுற்று நாங்கள் பூர்த்தியாகிறது முதல் பார்த்தீங்கன்னா இதில் E2 சமன் நோட் சொல்லப்படுறது E1 சமன் 10 வோல்ட் இருக்குது. E2 சமன் நோட் இதில் இருக்கிற அழுத்தம் 0 என்பது கருத்து. இதில் இருக்கிற அழுத்தம் 0. இதில் இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தத்தை நாங்கள் இப்படி கருதலாம். இது புவித்தொழுக்கு செய்யப்பட்டிருந்தால் இங்கே இருக்கிற அழுத்தம் 10 மாதிரி கருதலாம். அப்போ இந்த புவித்தொழுப்பு செய்யப்பட்டிருக்கிற 3 புள்ளிகளை முனைச்சி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பூர்ணமான சுற்று கிடைக்கும். நாங்கள் ஒரு சுற்றாக கருதலாம். இந்த சுற்றில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் 10 வோல்டேஜ் இருக்குது. மைனஸ்லேருந்து ப்ளஸ் நோக்கி 10 வோல்டேஜ். இங்கே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி 10 வோல்டேஜ் வருது. அப்போ இந்த சுற்றில் விளைவிலாக மின்னியக்க விசை இருக்காது. ஆகவே இந்த சுற்றில் மின்னோட்டம் இருக்காது. என்னென்னு சொன்னால் விளைவில் மின்னியக்க விசை ஒன்றிய அட்சர நிலக்கூட தொகை 0. ஆனால் இந்த சுற்றை பார்த்தீங்கன்னா சொன்னால் மின்னியக்க விசை ஒன்று இருக்குது, 10 வோல்டேஜ், ஒரு சிலிக்கன் இதுவாக இருக்குது, ஒரு 1 கிலோம் தடை இருக்குது, ரைட். அப்போ இந்த சுற்றை பொறுத்தவரையில் மின்னோட்டம் ஓடாது. இந்த சுற்றில் மட்டும்தான் மின்னோட்டம் ஓடப்போகுது. இந்த சுற்றில் இதுக்குள்ள வளப்போற அழுத்தம் இவ்வளவு. இதில் இருக்க அழுத்தம் 0 என்று சொன்னால், இதில் இருக்க அழுத்தம் 0 என்று சொன்னால், இதில் இருக்க வேண்டிய அழுத்தம் இது சிலிக்கன் இதுவாயியாக இருந்தால் இதில் 0.7 வோல்டேஜ் இருந்திருக்க வேணும். இது 0 என்றால் இதில் இருக்கிற அழுத்தம் 10 வோல்டேஜ். ஆகவே இந்த 1 கிலோமீட்டர் குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு VR இந்த பெர்மன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 9.3 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. ஆகவே மின்னோட்டம் என்று கேட்டிருந்தா 9.3 ஒரு கிலோ ஓம் 1 × 10³ என்று சொல்லலாம். ஆகவே 9.3 மில்லி ஆம்பியர் ஆக கருதலாம். இதில் இருக்க அழுத்தம் 10, இதில் இருக்க அழுத்தம் 0.7. ஆகவே இது ரெண்டு இந்த தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 தடையை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 9.3. ஆகவே தடையினுடான மின்னோட்டம் 9.3 மில்லி ஆம்பியர். எங்களுக்கு கேட்டது வியோவினுடைய பெருமனு கேட்டால் அது 0.7 வோல்டேஜ். ஏன் இவரில் இருக்க அழுத்தம் 0, இவர் முன்முக கூடல் இருக்கிறார், இந்த திசையில் மின்னோட்டம் ஓடுது, முன்முக கூடல் இருக்க வேணும்னா இந்த சிலிக்கன் இதுவாய்க்கில் 0.7 வோல்டேஜ் உள்ள வேணும். ஆகவே இங்கே இருக்க அழுத்தம் உயர்வாக இருந்திருக்கணும். நாங்கள் இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முதல்ல 3 விஷயங்கள் ஒரு சினர் வாயை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். முதல் தடவையாக சினர் வாயில் கேள்வி செய்கிறபடியா அந்த சினர் வாயில் தரக்கூடிய தரவுகளை பற்றி இருக்க பார்ப்போம். ஒரு சினர் வாய்க்கு பக்கத்தில் பி செட் என்று தரப்பட்டிருந்த அதனுடைய கருத்து அந்த சினர் வாயினுடைய உடைவு அழுத்தம். ஒரு உதாரணத்துக்கு இந்த வி செட்டினுடைய பிரமாணம் 10 வோல்டேஜ் என்ற கருத்து. 10 வோல்டேஜுக்கு மேலதிகமாக நீங்கள் பின்முக கூடலில் இந்த சினர் வாயை குறுக்க அழுத்தத்தை அதிகரிப்பீங்களாக இருந்தால் அது தொடர்ந்தும் தன குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாட்டை 10 பேணக்கூடிய வகையில் தனக்கூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கும். பி செட் அதாவது உடைவு அழுத்தம் என்பது அதனுடைய கருத்து. அதே மாதிரி ஒரு சினர் வாயு பக்கத்தில் பி செட் எம் என்று குறிக்கப்பட்டிருந்த அதனுடைய கருத்து இந்த சினர் இருவாயில் விரியமாகக்கூடிய உயர்ந்தபட்ச பலு. பலு மேக்சிமம் சினர் வாயினுடான சில விரியமாகக்கூடிய உயர்ந்தபட்ச பலுவை குறிக்கிறது பி செட் எம். அதே மாதிரி ஒரு சினர் வாயு பக்கத்தில் ஐசெட்எம் என்று குறிச்சிருந்த கருத்து ஒரு சினர் வாயு பழுதடையாமல் இருக்கக்கூடிய வகையில் அதனூடாக செல்லக்கூடிய உயர்ந்தபட்ச மின்னோட்டம் ஐ செட் மேக்சிமம் என்பது அதனுடைய கருத்து. அப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் பி செட்எம் 30 மில்லி வாட்ஸ் என்று தரப்பட்டிருக்குது, பி செட் செவன் 10 வோல்டேஜ் என்று தரப்பட்டிருக்குது. அதாவது இதன் கருத்து என்னுடைய உடைவு அழுத்தம் 10 வோல்ட், இதனுடைய உயர்ந்தபட்ச வேலு 30 மில்லி வாட்ஸ் என்பது கருத்து. இப்போ கேள்விக்குள்ள வருவோம். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இந்த தடையினுடைய பெருமன் ஆர்எல்னுடைய பெருமன் 1 கிலோமாக இருக்கிற போது இந்த தடைக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் என்ன, இந்த தடையை குறுக்க இருக்கிற அழுத்தம் என்ன, இந்த சினர் வாயுகளூடாக செல்கிற மின்னோட்டம் என்ன, பி செட் அதாவது சினர் வாயில விரியமாகிற வேல்யூ என்ன என்பது கேள்வி. நாங்கள் முதல்வர்களை இந்த சினர் வாயை பற்றி கதைக்கிற போது சொன்னாங்கள் சினர் வாயு சுற்றில இருக்கமாக இருந்தால் முதல்ல அந்த சுற்றில சினர் வாயு இல்லை என்று கருதுவோம். அப்ப முதல்ல இந்த சுற்றில சினர் வாயு இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம். இந்த சுற்றில சினர் வாயு இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றா, இதிலே 1 கிலோவும் இருக்கு, இதிலே 1 கிலோவும் இருக்கு, இதுல அகத்தடை 0 என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இதுல மாற மின்னோட்டம் தர தடை, மின்னோட்டம் தர தடை, இந்த ரெண்டு தடைகளையும் சம பெருமனுடையதாக இருக்கிறபடியே நான் சொல்றேன். இதுக்கு அவ்வளவு அழுத்தம் இதுக்கு அவ்வளவு அழுத்தமும் சமனாக இருந்திருக்க வேணும். மின்னோட்டம் ஒன்று, ஆகவே அழுத்தம் என்பது தடைக்கு நீர் சமனாக இருந்திருக்கும். இங்கே 1 கிலோவும் இங்கே 1 கிலோவுமா இருக்கிறபடியா இதுக்கு அவ்வளவு அழுத்தமும் இதுக்கு அவ்வளவு அழுத்தமும் சமனாக இருந்திருக்கும். இந்த ரெண்டு அழுத்தத்தையும் கூட்டுறது 16 வோல்டேஜ். ஆகவே பிஎல்னுடைய பெருமன் 8 வோல்டேஜ் ஆக இருந்திருக்க வேணும். 8 வோல்டேஜ் ஆக இருந்திருக்க வேணும். அடுத்த பார்த்தீங்கன்னா பிஆர் இங்கே எட்டுன்னா இங்கே மட்டு நான் கணித்தல் இல்லாமல்
இங்கே ஐ பூச்சியம், ஆகவே பி இன்டூ ஐ என்னவாக இருந்திருக்கும், பூச்சியமாக இருந்திருக்கும். ஆகவே செனரர் வாய்க்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 8 வோல்டேஜ், எனவே உடைவு அழுத்தம் பி செட்டினுடைய பெர்மன் வந்து 10 வோல்டேஜ். 10 வோல்டேஜிலும் கூட குறைவாக இருக்கிறபடியா இதுகளுடைய மின்னோட்ட மோடல் என்று சொல்றோம். ரைட், இப்போ இந்த கேளினுடைய அடுத்த பகுதி என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஆர்எல்லினுடைய பெருமனை நாங்கள் 3 கிலோமுக்கு மாத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதே கேள்வியே இந்த ஆர்எல்லினுடைய பெருமனை 3 கிலோமுக்கு மாற்ற போறோம். ரைட், இவர் 3 கிலோமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கு? ரைட், இப்ப இவர் 3 கிலோவும் சரி, இந்த செனர்வாய் இல்லையென்றே கருதுவோம், இந்த சுற்றுல இல்லை, இவர் 1 கிலோவும் இதுக்குள்ள விழுகிற அழுத்தத்தில் கூட இதுக்குள்ள விழுகிற அழுத்தம் 3 மடங்காக இருந்திருக்கு. இந்த தடையில கூட இந்த தடை 3 மடங்கு. ரைட், அப்ப நான் இது 1 பங்கு, இதுல 3 பங்கு, 4 பங்குனுடைய அழுத்தத்தின் பெருமனம் தான் 16 வோல்டேஜ். ஆகவே 1 பங்கு 4 வோல்டேஜ், இங்க 12 வோல்டேஜ் வந்துருக்க. ஆனா இங்க 12 வோல்டேஜ் விழுமான்னு சொன்னா இங்க இருக்கிற செனர்வாய் என்ன செய்ய போகுது? இப்ப தொழிற்பட போகுது. அப்ப இதுல நாங்கள் இல்லை என்று நாங்கள் என்ன செய்யலாது, கருத முடியாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 கிலோமு கொடுக்க இருக்கிற அழுத்தம் என்னது சமனா இருக்கும், 10 வோல்டேஜ் ஆகத்தான் இருக்கும். அதாவது பிஎலினுடைய பெருமன் 10 வோல்டேஜ் ஆகத்தான் இருக்குமே. இவருடைய பெருமன் 10 வோல்டேஜிலும் கூட குறைவாக இருக்கலாம், 10 வோல்டேஜிலும் கூட அதிகரிக்கிற போது செனர்வாய் உடைந்து தனூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ஆனா இந்த செனர்வாய் குறுக்க இருக்கிற அழுத்த வருமான எப்பவுமே 10 பணிக்கொள்ளும். ஆகவே இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் 10. அப்ப இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் பிஆரனுடைய பெருமன் என்னவாக இருந்திருக்கும், 6 வோல்டேஜ் ஆக இருந்திருக்குமே. பிஎல்ஐயும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தையும் கூட்டுறது தான் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம். ஆகவே இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் 10 என்னபடியா, இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா 6 வோல்டேஜாக இருந்திருக்கும். ரைட், இப்ப இதுல மாற மின்னோட்டத்தை உங்களுக்கு தேட்டா ஐசெட் கேட்டா, நான் நேரடியாக ஐசெட்டை காணையில. இப்ப இங்க மாற மின்னோட்டத்தை கண்டுட்டு அதுல இருந்து இதுல போற மின்னோட்டம் I1 கழிச்சு விடணும்னு சொன்னா எனக்கு ஐசெட்டை காணலாமா இல்லையா? ஐசெட்டை காணலாம். இந்த சந்தியில கேட்சோன் முதலாவது விதியை பாவிச்சிங்கன்னு சொன்னேன். ரைட், இதுல ஐயனுடைய பெருமனை பாத்தீங்கன்னு சொன்னா ஐ என்னது சமனா இருக்குமெண்டா, இவரை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாட்டின் கீழ் இந்த தடை, இவரை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 6, தடையின் பெருமன் 1 × 10³, ஆகவே 6 மில்லி ஆம்பியர். I1 பாத்தீங்களன்னு சொன்னா இந்த 3 கிலோ குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 10, 10 கீழ் 3 × 10³, 3.33 மில்லி ஆம்பியர் ஆக இருந்திருக்கு. ஆகைய ஐசெட் என்னது சமனா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 6 − 3.33 10.67 மில்லி ஆம்பியராக இருந்தது. பி செட் கேட்கப்பட்டிருக்கமாக இருந்தால் பி செட் என்பது இந்த செனர்வாயில விரியமாகிற அழுத்தம், சாரி செனர்வாயில விரியமாகிற பலு. செனர்வாயில விரியமாகிற பலு என்பது சமனாக இருக்கும்னா செனர்வாயை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு இன்று அதனூடாக செல்ற மின்னோட்டம். அப்ப பி செட்டினுடைய பெருமன் 10, ஐ செட்டினுடைய பெருமன் இப்ப கணிச்சிருக்கிறீங்க 10.67. ஆகவே 26.7 மில்லி வெட்ஸ் ஆக இருந்திருக்கும். இந்த 26.7 மில்லி வெட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தந்த 30 மில்லி வெட்ஸிலும் கூட என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. ஆகவே இந்த செனர்வாய் என்ன செய்யல, அது தொழிற்படு, அதாவது பழுதடையல. அதாவது செனர்வாயில விரியமாகிற அழுத்தத்தினுடைய சாரி பலுவினுடைய பெருமன் 30 மில்லி வெட்ஸிலும் கூட அதிகமாக இருக்குமாக இருந்தால் இந்த செனர்வாய் பழுதடைந்தது. அப்ப இங்க எங்களுக்கு கிடைச்ச அழுத்தம் வந்து அதனுடைய மேக்சிமமாக விரியமாகக்கூடிய வலிவிலும் விட குறைவாக இருக்கிறபடியா இந்த செனர்வாய் செயற்படுகிறது என்பது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் எங்களுக்கு சில தரவுகள் தரப்பட்டிருக்குது. இதுல எங்களுக்கு கேட்கப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த ஆர்எல்லினுடைய இந்த செனர்வாய் செயற்படுகிற போது ஆர்எல் எடுக்கக்கூடிய பெருமான வீச்சு, ஆர்எல்லினுடைய பெருமான வீச்சு என்ன, ஐஎல்லினுடைய பெருமான வீச்சு என்ன, இந்த தடையினூடாக செல்ற மின்னோட்டத்தின் பெருமான வீச்சு என்ன, இந்த செனர்வு வாயில விரியமாகக்கூடிய மேக்சிம அழுத்தம் என்ன, மேக்சிமமான பலு என்ன என்றது கேட்கப்படுறது. பி செட் எம் கேட்கப்படுறது.
ரைட். இப்ப இந்த செனர்வாயி தொழிற்பட ஆரம்பிக்கும் எப்படி சொன்னா, இந்த செனர்வாயி குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 10 வோல்ட்ஸ் நம்மிட அதிகரிக்கிற போது, சரி, இவருக்கிடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு 10 வருகிற போது இங்கே எவ்வளவு அழுத்தம் இருக்கு மட்டும் பார்த்தீங்களான்னு சொன்னா, இந்த ரெண்டு புள்ளிகளுக்கிடையில் இருக்கிற அழுத்தத்தை பார்த்தீங்களான்னு சொன்னா, அதாவது எக்ஸ் ஒய் என்ன இதில் போடுறேன், இந்த எக்ஸ் ஒய் குறுக்க இருக்கிற அழுத்தம் என்னது சமனா இருக்கு மட்டும் பார்த்தீங்களான்னு சொன்னா 40 வோல்டேஜ் ஆக இருக்க வேணும். செனர் இருவாயி செயற்பட ஆரம்பிக்கிற போது எப்போ ஆரம்பிக்கும்னா, இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் ஒருபாடு 10 இருக்கே ஆரம்பிக்கும். இந்த அழுத்தத்தையும் கூட்டுறது 50 வோல்டேஜ். ஆகவே விஎக்ஸ்ஒய் என்ற அழுத்தம் 40 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. அப்போ ஐஆர்ன்ற பெருமனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐஆர்னுடைய பெருமன் இவரை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாட்டின் கீழ் தடை, அதாவது 40 மில்லியம்பியர் ஆக இருந்திருக்கு. இப்போ இதுக்குள்ள மின்னோட்டம் போகல, சேர்ந்த வாய் தொழிற்பட 10 வோல்டேஜ் ஆரம்பிக்கும் போது மின்னோட்டம் இதுக்குள்ள போகல, ஆரம்பிக்கிற கணத்தில் இதில் வர மின்னோட்டம் மூலம் இந்த தடைகளை வரப்போகுது. இப்போ இந்த தடைகளை பெருமாக இருந்த வார மின்னோட்டத்தின் பெருமன் 40 மில்லியம்பியர் தர, இந்த தடையினுடைய பெருமன் ஆர்எல், இது என்னது சமனாக இருக்கும்டா 10 வோல்டேஜ் சமனாக இருக்கும். ஆகவே ஆர்எல்னுடைய மிக குறைந்த பெருமானம் என்ன, ஆர்எல்னுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர்எல் சமன் 10 கீழ் 40 × 10 3, அதாவது 0.85 × 10³, அதாவது 280 ஓம் ஆக இருந்திருக்கு. ஆர்எல் செனர்வாய் செயற்பட ஆரம்பிக்கிற நிலையில், அதே நேரம் இந்த செனர்வாய் ஈக்கலால் செல்லக்கூடிய மேக்சிமமான மின்னோட்டம் 32 மில்லியம்பியர் என்று தரப்பட்டிருக்கு. IZM 32 மில்லியம்பியர் என்று தரப்பட்டிருக்கண்டா, இங்கே வரக்கூடிய மின்னோட்டம் 32 மில்லியம்பியர், இங்கே வர்றது 40 மில்லியம்பியர். இங்கே எப்போவுமே இதுக்குள்ளே இருக்கிற அழுத்தம் 10, இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் எப்போவுமே 40 இருக்க போது இந்த தடையின் பெருமனும் மாறையிலே. ஆகவே இதில் வந்த மின்னோட்டம் 40 மில்லியம்பியரில் மாற்றம் இல்லை. அதில் 32 மில்லியம்பியர் இங்கே போகுமா இருந்தால் மிச்சம் 8 மில்லியம்பியர் இங்கே போயிருக்க வேணும். 8 மில்லியம்பியர் இங்கே வருகிற போது இந்த ஆரல் என்ன பெருமானத்தை எடுத்திருக்கும், 8 × 10³ மின்னோட்டம் தடை ஆரல் இதன் பெருமன் தான் 10. ஆகவே ஆரல் என்ற பெருமன் பார்த்தீங்கன்னா 10 கீழ் 8 × 10³ 1.85 × 10³, அதாவது 1280 ஓம் ஆக இருந்திருக்கு ஆரல். அப்ப ஆரலினுடைய பெருமான வீச்சு குறைந்தது 250. ஆரலின் பெருமான வீச்சு என்று கேட்டா 250 ஓம் தொடக்கம், 1280 ஓம் வரும் வரை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த செனர்வாய் செயற்படுவதற்கு உரிய ஆரலினுடைய பெருமான வீச்சு. அதே மாதிரி உங்களை ஐயல் என்ற பெருமான வீச்சு கேட்கப்பட்டது, ஐயல் என்ற பெருமான வீச்சு ஏற்கனவே சொல்லிட்டீங்களேன்னு, ஐயல் ஐயலுடைய பெருமானம் ஆரம்பத்தில் கணிச்சிருங்கள், இந்த செனர்வாய் செயற்படாமல் இருக்குமா இருந்தால் இந்த 40 மில்லியம்பியர் இதுக்கெல்லாம் வந்திருக்கும், 40 மில்லியம்பியர் மேக்சிமம் அதனூடாக செல்லக்கூடியது. இந்த செனர்வாய்களால் செல்லக்கூடிய மேக்சிமம் 32, ஆகவே மிச்சம் 8 மில்லியம்பியரிலிருந்து ஐயலின் பெருமான வீச்சு என்று கேட்டால் 8 மில்லியம்பியரிலிருந்து 40 மில்லியம்பியர் பெரும்பரை இருந்திருக்கு. கடைசி பகுதியாக கேட்கப்பட்டது PZM, இதில் விரியமாகக்கூடிய உயர்ந்தபட்ச வேல்யூ PZM என்னது சமனாக இருக்குமெண்டா, VZ × IZM, ZM மேக்சிமம், அதாவது செனர்வாயினுடாக செல்லக்கூடிய உயர்ந்தபட்ச மின்னோட்டம், செனர்வாயின் கொடுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 10, உயர்ந்தபட்ச மின்னோட்டம் 32 மில்லியம்பியர், அவை 320 மில்லிவெட்ஸ் ஆக இருந்திருக்கு. இப்போ இந்த வினாவை பொறுத்தவரையில் செனர் இருவாயி செயற்படுகிற போது வி இன் எடுக்கக்கூடிய பெருமான வீச்சு என்ன? இப்போ இந்த தடையினுடைய பெருமன் மாறலை 1.2 கிலோ ஓம். இப்போ இவர் எப்போ செயற்பட ஆரம்பிப்பார் என்று சொன்னால், இவரை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 20 வோல்டேஜ் ஆக இருக்கும்போது ஆரம்பிக்கும். அப்போ இதுக்குள்ளால இவர் செயற்பட ஆரம்பிக்கிற கணத்தில் இதனூடாக மின்னோட்டம் வந்திருக்காது. அந்த நேரத்தில் இங்கே வார மின்னோட்டத்தை நீங்கள் கணிச்சிங்களேன் சொன்னால், அதாவது ஆறில் என்ற தடைக்குள்ள வார மின்னோட்டத்தை நீங்கள் கணிச்சிங்களேன்னு சொன்னால், இவருக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு 20, 20 தடை அதனுடைய பெருமன் மின்னோட்டத்தின் பெருமனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசமன் 20 கீழ் 1.2 × 10³ ஆக இருந்திருக்கு. மேன் இவரை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடும் செனர்வாயை குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடும் சமனாக இருக்கும். செனர்வாய் தொழிற்பட ஆரம்பிக்கிற நேரத்தில் அழுத்த வேறுபாடு 20,
தடை ஒன்று வசனம் ரெண்டு தடை பத்தின் மூன்று அதை நீங்கள் சுருக்கிறீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 16.67 மில்லி ஆம்பியர் என்று வரும். இந்த மின்னோட்டம் இங்கே போகையில் ஆகவே இந்த மின்னோட்டம் இங்கிருந்து வந்திருக்க வேணும். 16.67 மில்லி ஆம்பியர் இந்த 240 ஓம் தடைக்குள்ளாக வந்திருக்க வேணும். அப்போ இவரே குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு எக்ஸ் ஒய் ஜெட் என்று போடுவோம். இந்த பின்னு கூறிய பெருமானம் வி எக்ஸ் ஒய்க்கும் வி ஒய் ஜெட் கூட்டுறதுக்கு சமனாக இருந்திருக்கும். வி இன் என்றது வி எக்ஸ் ஒய் பிளஸ் வி ஒய் ஜெட். வி எக்ஸ் ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் தர தடை 16.67 தர 10.3 தர 240 பிளஸ் ஒய் ஜெட் என்ற பெருமன் இவர் செயற்படுகிற போது 20 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. ஆகவே வி இன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 240 தர 16.67 தர 10.3 இது 4 வோல்டேஜ் என்று வரும். இங்கால உங்களுக்கு 20 வோல்டேஜ் வந்தது ஆகவே 24 வோல்டேஜ் ஆக இருந்திருக்கு. இப்போ செனர்வாய் செயற்பட ஆரம்பிக்கிறப்போ இப்போ செனர்வாயினூடாக செல்லக்கூடிய மேக்சிமமான மின்னோட்டம் உங்களுக்கு தந்திருக்கிறார் 60 மில்லி ஆம்பியர். அப்போ இங்கே 60 மில்லி ஆம்பியர் வரலாம். இங்கே செல்லக்கூடிய மின்னோட்டத்தில் இந்த தடை மாறையில் ஆகவே செல்லக்கூடிய மின்னோட்டம் மாறி இருக்காது 16.67. அப்போ இங்கே வரக்கூடிய மின்னோட்டம் 16.67 இங்கே வரக்கூடிய மின்னோட்டம் 60 மில்லி ஆம்பியர். ஆகவே இங்கே வரக்கூடியது 60+16.67 76.67 மில்லி ஆம்பியராக இருந்திருக்கு. இப்போ இதனூடாக வரக்கூடிய மின்னோட்டம் இந்த சந்தர்ப்பத்தில் வி இன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ஒய்க்கு கொடுக்குற அழுத்த வேறுபாடு 76.67 தர 10.3 தர தடை 240 பிளஸ் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தில் மாற்றம் இல்லை 20 வோல்டேஜ் ஆகவே இருந்திருக்கும். ஆகவே வி இன் பெர்மன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 76.240 பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 18.4 வோல்டேஜ் ஆயிருந்திருக்கும் பிளஸ் 20 ஆகவே 38.4 வோல்டேஜ் ஆக வரும். அதாவது செனர்வாய்களை வரக்கூடிய மின்னோட்டம் 60, இந்த தடைகளை வரக்கூடிய மின்னோட்டம் நீங்கள் ஏற்கனவே கணித்த பெருமானம் 16.67. இந்த ரெண்டு மின்னோட்டமும் இந்த திரைக்கு வளர வரப்போகுது. அப்போ இந்த இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் தான் மாறப்பட போகுது. இந்த அழுத்தத்தையும் இந்த அழுத்தத்தையும் கூட்டுறது தான் இந்த அழுத்தம். ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இந்த அழுத்தம் மாறாது உங்களுக்கு. அதாவது பைக்கும் சட்டிக்கும் இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னென்னா இது சினர் ரூபாய் செயற்பட்டு கொண்டிருக்கு. அதாவது சினர் ரூபாய் செயற்படுகிற போது அது குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு சினருடைய அழுத்தத்துக்கு சமனாக இருந்திருக்கும். இப்போ இந்த தடை குறுக்க இருக்கிற அழுத்தம் தான் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் மாறும். அதை நீங்கள் கணிச்சிங்கன்னு சொன்னால் பெருமானம் பிளேஸ்.